அனந்த நாமதேயாச்ச சக்திர் சக்கரசி நாயிகா இது. அங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அனந்த நாமதேயா அளவில்லாத பேர் உடையவர்கள் யாரே பிராட்டி, சக்தி சக்கரசிய இந்த இங்க சக்தி சக்தின்னு சொன்னால் அது பெண்பால் குறிக்கிறது. சக்தன்னா புருஷனை குறிக்கும், சக்தினாக்க அது பெண்மையை குறிக்கும். அதனால இந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்துக்கு சக்கரம்னா அது ஒரு வட்டம், பெண்கள் வட்டத்துக்கு இங்க சக்கரம்னா வீல், அந்த வீல் எடுக்கக்கூடாது. இங்க சக்தி சக்தி சக்கரசேன்னா சக்தின்றதுல இங்க பெண்களை வச்சுட்டு அந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்துக்கு நாயிகா இவள் தலைவி அப்படின்னு பிரம்ம புராணத்துல சொல்லப்படுறது. அதனாலேயே இவள் திவ்யன்னு சொல்லப்படுறான். பத்னியாதிஷு சக்தி சப்த தத்விஹாராதி காரிய உபயுக்த விசேஷத்துவ அபிப்பிராய. இங்க சக்தின்னு சொன்னதால இங்க சக்தின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சக்தின்ற பதம் பகவானுக்கு வீரிய சக்தியெல்லாம் சொல்லியிருக்கும், அவனுடைய குணங்கள். அந்த குணங்கள்ல அந்த வீரியம் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, இந்த சிருஷ்டி போன்ற சிருஷ்டி சம்ஹாரம் போன்ற காரியங்களுக்கு அது உபயோகப்படுறது. அதுக்காக அந்த விசேஷம் அங்கே சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அதே விசேஷத்தை இந்த பத்னி இவளுக்கும் சொல்லப்படுறது. அதனால இங்க சக்தின்னு சொன்னதால இவளுக்கும் அந்த ஜெகத் சிருஷ்டி முதலான காரியங்கள்ல இவளுக்கும் அந்த அளவுக்கு பங்கு உண்டு. அதனாலேயே இவள் திவ்யமாகிறாள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதெல்லாம். பக்தி சேவிச்சாதான் புரியுது இல்லையா. அதனால பத்னின்ற பத்னின்னு சொல்ல பத்னின்ற ஸ்தானம் பத்னி இத்தியாதிஷு சக்தி சப்த தத் விரா தத் விகாராதி விகாராதன்னா அத விகார லீலை என்ன, அது ரஷ சிருஷ்டிக்கிறது அப்புறம் ரஷிக்கிறது இதெல்லாம். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் காரிய காரிய உபயுக்த விசேஷணத்துவ அபிப்பிராய. சதிதம் சதிதம் பிராதான்யம் கிருதாபிஷேக மகிழ்ச்சி. இதை விரிவாச்சனம் பண்ணி எடுத்திருக்க கிருதாபிஷேக மகிழ்ச்சி. அதனால இவளுக்கும் அந்த மகிஷன் அதாவது பெருமாள் கூட இவளுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது. அதனால மகிஷின்னு சொன்னதால எம்பெருமப்பாலே இவளும் பிரதானமானவள். அதனால இப்போ திவ்ய மகிஷி அப்படின்னு சொன்னால பகவானுடைய விக்கிரகம் போல இவளுடைய திருமேனியும் பிரகிருதி சம்பந்தம் அல்லது அப்படின்றத சொல்றது அப்படின்னு சாச்சர். இது விசேஷனாத்து மகிஷி சப்தேனேவ வா விவட்சிதம் ததா திவ்ய சப்தா தத் விக்கிரகசிய பகவத் விக்கிரகசியவ அப்ராகிருதத்துவாதிகம் எனக்கு. அந்த எம்பெருமானுடைய விக்கிரகம் எப்படி அப்ராகிருதமோ அதே மாதிரி பிராட்டினுடைய விக்கிரகமும் அப்ப அதாவது பிரகிருதி சம்பந்தம் இல்லாதது அப்ராகிருதம் அப்படின்றதுக்காக தான் இங்க திவ்ய சப்தத்தை போட அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல திவ்ய தேவதேவ திவ்ய மகிஷி அதுக்கப்புறம்